மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கான அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பதில்: மானாமதுரை பேரூராட்சினது அக்டோபர் 2021 முதல் இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்நகராட்சியின் மக்கள் தொகை 32,257 ஆகும். தற்போது மக்கள் தொகை 38,558 ஆகும். இந்நகராட்சியின் பரப்பளவு 5.6 சதுர கிலோமீட்டர். மொத்தம் 27 வார்டுகள் உள்ளன. மானாமதுரை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாற்றாக தூய்மை இந்தியா திட்டம் 2O கீழ் மாங்குளம் வளமைப்பு பூங்காவில் கசடு கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவை 9.91 கோடியில் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. விரைந்து நடவடிக்கை எடுத்து பணிகள் முடிக்கப்படும். வான்மூர் உறுப்பினர் தமிழரசு உறுப்பினர்கள் அமைதியாக இருங்க. கேள்வி என்ன, பதில் என்ன, கொஞ்சம் கவனிங்க. அவையில் இது ஒரு கேளிக்கை விடுதி கிடையாது. இது சட்டமன்றம். யார் என்ன பேசுறா என்னங்கிறத கவனிக்கக்கூடிய இடம் இது. பார்த்துக்கிடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு முதற்கன் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நம்மளுடைய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் வழியில் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதே போல அக்டோபர் மாதம் மானாமதுரை பேராட்சி என்பது நகராட்சியாக மாற்றப்பட்டது. இப்போது கழிவுநீர் வாய்க்கால் சரி செய்வதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திட்ட மதிப்பீடு கோரப்பட்டு அதற்கு ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டதாக சொன்னார்கள். எங்கள் தொகுதி மக்களின் சார்பாக, மானாமதுரை நகராட்சி மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கூறிக்கொள்வதோடு, என்னுடைய மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட இரண்டு பேராட்சிகள் இருக்கின்றன. திருப்போணம் பேராட்சி, இளையாங்குடி பேராட்சி என்று இரண்டு பேராட்சிகள் உள்ளன. இதுபோல் இங்கிலும் மக்கள் தொகை 38,000 அதிகமான மக்கள் தொகை இருக்கிறார்கள். அங்கும் கழிவுநீர் வாய்க்கால் செல்வதற்கு வழிகள் இல்லை. ஆகவே அந்த இரு பேராட்சிகளையும் இணைத்து கழிவுநீர் வாய்க்கால் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரும்படி மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக, பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டத்தில் 4 நகராட்சிகள் சிவகங்கை, காரைக்குடி, தேவக்கோட்டை மற்றும் மானாமதுரை, 19 பேரூராட்சிகள் கானாடு, காத்தான், புதுவயல், கோட்டையூர், பள்ளத்தூர், திருப்பத்தூர், நாட்டரசன்கோட்டை, இளையான்குடி, நெற்குப்பை, சிங்கமுனரி, திருப்புவனம், கண்டனூர் ஆகிய பேரூராட்சிகள் இருக்கிறன. இதில் ஏற்கனவே 2 பேரூராட்சி கோட்டத்தூரிலும் பள்ளத்தூரிலும் இந்த கசடுக்கல்வி மேலாண்மை திட்டம் அங்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. மீதம் இருக்கிற பேரூராட்சிகளில் நிதிநிலைக்கு ஏற்ப அதை எடுத்து மற்ற பகுதி பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பது என்று சொன்னால் அது காலதாமதமும் ஆகிறது, நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிற காரணத்தால். இந்த கசகடவு மேலாண்மை திட்டம் என்பது ஒரு இடத்திலே உற்பத்தி செய்ய, ஒரு இடத்திலே உருவாக்கி நகர் முழுவதும் பேரூராட்சி முழுவதும் இருக்கிற அந்த கழிவு நீரை கொண்டு வந்து அந்த இடத்திலே கொட்டி வெயில் மூலமாக காய வைத்து அது மக்களுக்கு உரமாக தயாரிக்கிற பணி தான் அந்த பணி. எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதையும் கவனத்தில் கொண்டு வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அதையும் செய்யலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். மாண்பு உறுப்பினர் தமிழரசு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி வருகின்ற ஆண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.